சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர் திருமுருகனின் குடும்பத்தினர் நேரில் சந்தித்து ₹20 லட்சம் நிதியுதவி வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அதேபோல் சேலம் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை வைத்ததற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மேலும் சேலம் உருக்காலை தனியார் மயமாக்கினால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என பிரதமருக்கு கடிதம் எழுதியதற்காக உருக்காலை பணியாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.